गुड मॉर्निंग स्टूडेंट्स வணக்கம்மா நம்ம பேசிக் ராடிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் 11th பிராக்டிகல்ஸ்ல உள்ள சால்ட் அனாலிசிஸ் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது லெட் நைட்ரேட் இந்த லெட் நைட்ரேட்ல நைட்ரேட் வந்து ஆசிட் ரேடிகல் லெட் வந்து பேசிக் ரேடிகல் நம்ம இப்ப பேசிக் ரேடிகல் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கார உறுப்புகளின் பகுப்பாய்வு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப லெட் ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல எப்பயுமே பேசிக் ரேடிகலுக்கு オリジナル சொல்யூஷன் பிரிப்பேர் பண்ணனும் オリジナル சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லிருக்கேன் சால்ட் எடுத்து தண்ணியில கரைக்கிறது தான் オリジナル சொல்யூஷன் அது எந்த சால்ட்டுக்கெல்லாம் தண்ணியில கரைக்கணும் எந்த சால்ட்டுக்கெல்லாம் நைட்ரிக் ஆசிட்ல கரைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நைட்ரேட் சால்ட் தண்ணியில கரையும் அதனால நம்ம என்ன செய்வோம் எப்பயும் போல வாட்ச் கிளாஸ்ல எடுத்து அதை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு தண்ணியில கரைக்கணும் சரியா முதல் இப்ப நம்ம சால்ட்டை பார்ப்போம் லெட் நைட்ரேட் சால்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் சால்ட்டை பாருங்க லெட் நைட்ரேட் சால்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய சால்ட்ஸ் நம்மளுக்கு ஒயிட் கலர் தான் ஆனா அந்த பாருங்க இந்த லெட் நைட்ரேட் சால்ட் இப்படி சரியா பாருங்க இப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம் ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும் இந்த டெஸ்ட் டியூப்ல சால்ட்ட போட்டுக்கணும் சரிங்களா போட்டாச்சு போட்டுட்டு என்ன பண்ணணும் தண்ணிய ஆட் பண்ணணும் பாருங்க தண்ணி ஆட் பண்ணி சால்ட் என்ன செய்யணும் கரையணும் கரைஞ்சிருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் பாருங்க கரைஞ்சிருச்சு இதுல இந்த பாருங்க பொட்டாசியம் அயோடைடு இது இந்த பொட்டாசியம் அயோடைடு லேப்ல வச்சிருப்பாங்க நீங்க இதுல விட்டீங்க அப்படின்னா என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலரை வச்சு நீங்க லெட்டான்னு என்ன செஞ்சுக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உறுதி செஞ்சுக்கலாம் சோ உறுதி செய்யும் சோதனை ரொம்ப ரொம்ப ஈஸி எதுக்கு லெட்டுக்கு இது நம்ம கரைச்சு லெட் சால்ட்டு இது பொட்டாசியம் அயோடைடு ரெண்டு பாருங்க விளக்கலாம் இருக்கு இப்ப என்ன ஆகும் பாருங்க நான் இதை இதுல விட்டு காமிக்கிறேன் என்ன கிடைச்சிருக்குன்னு சோ பாருங்க எல்லோ பிரிசிப்டேட் நல்லா பார்க்க சந்திர மாதிரி இருக்கும் பார்க்க ஸோ இதை இப்படி குளிக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டாண்ட்ல வச்சிங்கன்னா இது போய் அப்படியே செட்டில் ஆயிரும் பிரிசிப்டேட்டா செட்டில் ஆயிரும் ஸோ இந்த கலர் கிடைக்கும் ஸோ எல்லோ கலர் நீங்களே பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒயிட்டா தான் இருந்தது ஸோ எல்லோ கலர் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ எல்லோ பிரிசிப்டேட் கிடைச்சிருச்சு அப்படின்னா திஸ் கன்ஃபார்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் லெட் உறுதி செய்யும் சோதனையில எனது மஞ்சள் நிற வீண்படிவு கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற சால்ட்ல லெட் இருக்கு அப்படின்னு நீங்க போய் என்ன செய்யலாம் டீச்சர்ஸ்ட்டே போய் காமிச்சிடலாம் ஸோ லெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப்பு ஸோ வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா ஜீரோ குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்பும் எழுதிட்டு இதோட என்ன செஞ்சிடலாம் ப்ரொசீஜரை நிப்பாட்டிக்கலாம் ஸோ பாருங்க இதுதான் லெட் சால்ட் ஓகே ரைட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலன்னா கேளுங்கம்மா ஏன்னா நான் ஒன்னனையுமே சால்ட்டையும் காமிக்கிறேன் ஒரிஜினல் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன் அதுக்குரிய ப்ரிசிப்டேட்டையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் காமிக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் தேங்க்யூம்மா வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் தேங்க்யூ